Mr. Vazhikatti. 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 Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது மிஸ்டர் வழிகாட்டி. என் பேர் ராஜ். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சமீப காலங்களாக வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற மெட்ரோ சிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சென்னையுமே வந்துட்டு ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள் வந்துட்டு வீடு தேடியே வந்து டெலிவரி ஆகிடுது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஆன்லைன் ஷாப்பிங், ட்ரெஸ்ஸஸ், இது மாதிரி எது எடுத்தாலுமே வந்துட்டு எல்லாம் வீடு தேடி வந்துடுது. அந்த வரிசையில் இப்போது சென்னையில் வந்துட்டு ஒரு நியூ ஆப் ஒன்று, மொபைல் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்புடைய நேம் என்னென்னா சூப்பர் டெய்லின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்புடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சென்னைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விடியல்னே சொல்ல முடியும், நல்ல ஒரு விடியல்னே சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, காலங்காத்தால வந்துட்டு தூக்கத்தை கலைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு. அது வந்து டிஸ்டர்ப் ஆகிறவங்களுக்கு நிறையவே தெரியும், பால் வாங்குற பிரச்சனை. இந்த பால் வாங்குறது வந்துட்டு காலங்காத்தால எழுப்பி விட்டுருவாங்க, வீட்டில் போயிட்டு பால் வாங்கிட்டுவான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்றது, காலையில எந்திரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி, ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒரு சூப்பர் டெய்லின்ற ஆப்பு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோடைய மோட்டோ என்ன அப்படின்னா, இவங்க வந்துட்டு காலையில 4 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ள எல்லா வீடுகளுக்கும் வந்துட்டு பாலை கொண்டு போய் சப்ளை பண்ணணும், டெலிவரி பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் கான்செப்ட். இதுக்கு இடையில இதோட சேர்த்து ஆட் ஆன் மாதிரி என்ன பண்றாங்க, காலையில தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கோ இல்ல லஞ்ச் பண்றதுக்கோ, இதுக்கு எல்லாமே சமைக்கிறதுக்கு இல்ல வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஆட் ஆன் மாதிரி இதுல ஆட் பண்ணிக்கலாம். காய்கறியா இருக்கட்டும், இல்ல பிரெட், முட்டை, கூல்ட்ரிங்க், இல்லை வேற ஏதாவது மாவு வேணும், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க அதோட ஆட் ஆன் மாதிரி சேர்த்துட்டு, ஸோ அதையும் வந்துட்டு அந்த டைமுக்குள்ளேயே வந்து டெலிவரி பண்ணிக்கிறாங்க. மோரோவர் இதுக்கு வந்துட்டு காசு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வாங்குறது கிடையாது, இது வந்து ஃப்ரீ டெலிவரி தான். இது என்ன திங்ஸோட ரேட் என்னவோ அதை மட்டும்தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஒன்று, இவங்க வந்துட்டு பால் வந்துட்டு எப்படின்னா, இந்த பால் ஏதாவது பர்டிகுலரா வந்துட்டு இது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இது கிடையாதுங்க. அவங்க 20-25 பால் வகைகள், 20 நிறுவனங்களுடைய பால்களும் இவங்க வந்துட்டு டெலிவரி பண்றாங்க. இதோட சேர்த்து தான் வந்துட்டு இந்த ஆட் ஆன் மாதிரி இதையும் சேர்த்துக்கிறாங்க. வாங்க, இந்த வீடியோ வந்து ஃபுல்லா அவங்கள பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். அவங்க ஹப்புக்கே போயிட்டு அவங்களுடைய ஏரியா மேனேஜர், சென்னையோட ஹெட், இவங்க எல்லாரையுமே பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஆப்பை பத்தின முழு விவரங்கள். அது மட்டும் இல்லை, இவங்க ஏதோ சம் ப்ரமோ கோடு, கேஷ்பேக்கு, அது இதுன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போல, அதை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். வாங்க, நம்ம நேராக அவங்களே போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த டீமை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கவரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாத்தையும் வந்துட்டு அவங்கள ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, நம்ம இப்போ அவங்கள கவர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இங்கே கோயம்பேடில் இருக்கிற சூப்பர் டெய்லியோடைய ஹப்புக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்தால் வந்துட்டு ஏரியா வைஸ் வந்துட்டு பிரிக்கிறாங்க, அதாவது அண்ணா நகர், கோயம்பேடு, சாலி கிராமம், அசோக் நகர், இந்த மாதிரி இந்த சர்க்கிள் இவங்களுக்குன்னு ஒரு ஏரியா பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு இவங்க தான் ஃபுல்லாக இங்கேருந்து ஹப்லேருந்து பிரித்து பிரித்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இப்போ எல்லாம் அவங்க செக்ரிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ஏரியா வைஸ் வந்துட்டு ஏரியா வைஸ் வந்துட்டு எல்லாமே பிரிச்சுருக்காங்க. ஸோ பிரிச்சுட்டு இவங்க அதிலே வந்துட்டு லேபிள் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வச்சுருக்காங்க எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ட்ரெயிலையும் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவோட நேம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மொத்தமாக இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்தந்த ஏரியா, அதாவது ஒவ்வொரு ஏரியாவிலருந்தும் ஒவ்வொரு வண்டி வரும். ஸோ அந்த வண்டிங்க வந்துட்டு அதை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஏரியாவில் வச்சு, ஸோ அங்கே டெலிவரி பண்ணுற பாய்ஸ் எல்லோரும் வந்துட்டு அதை ஒவ்வொரு ஸ்ட்ரீட் வைஸாக வந்து பிரித்து, ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணுறாங்க.
நார்மலாக ஒரு ஒரு பாய்ஸ் ஒரு ஒரு பாய் வந்துட்டு டெலிவரி பண்ணுறாருன்னா ஒரு 25 டெலிவரி கிட்ட கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் டெலிவரி எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ எந்த வீட்டுக்கு என்ன டெலிவரி பண்ணாலும் சரி ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஏரியாவுக்கு ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே எப்படி அதை வந்துட்டு பிளான் பண்ணி கரெக்டாக ஒவ்வொரு டெலிவரி பாய்ஸ்க்கும் வந்துட்டு அசைன் பண்ணுறாங்கன்றதை நம்ம அங்கே போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு ஏரியா வைஸ் பிரிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த ஏரியாவில், அதாவது இந்த பவர் ஹவுஸ்ன்ற ஏரியாவில் வந்துட்டு எல்லா ஸ்டாக்கையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு எல்லாமே ஒவ்வொரு ஸ்ட்ரீட் வைஸாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒவ்வொரு டெலிவரி பர்சனும் வந்துட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களோட பேக் எடுத்துகிட்டு ஸோ இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு எந்தெந்த ஸ்ட்ரீட் இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இங்கேருந்து டைரெக்டாக இவங்க வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துட்டு டெலிவரி பண்ணி போகிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இவங்களுக்குன்னு ஒரு தனி ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இவங்களுக்கு உண்டான அந்தந்த ஸ்ட்ரீட்டுக்கு உண்டான பால் வேறு என்ன திங்ஸ்லாம் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அது ஃபுல்லாக இவங்க செக் பண்ணிப்பாங்க அந்த ஆப்லேயே வந்துட்டு. எல்லாம் ஒவ்வொரு பாலையும் வந்து செக் பண்ணி லீக்கேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்றது. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்க எடுக்கிறாங்க. ஹாய் வியூவர்ஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா சென்னையில் இருக்கிற அந்த சூப்பர் டெய்லியோட ஏரியா மேனேஜரை வந்துட்டு நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு சாரை வந்துட்டு இன்டர்வியூ பண்ணி இவர் வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக சூப்பர் டெய்லினா என்ன அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலாக சூப்பர் டெய்லி இருக்கியா, இது வந்துட்டு எப்படி ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க? சூப்பர் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து மும்பையில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மும்பையில் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த் ஆச்சு. அதுக்கப்புறம் மும்பையில் வந்து இப்போ 6 ஷெட்யூல் இருக்குது. டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி ஷெட்யூல்ஸ் இருக்குது. இப்போ சென்னையில் வந்து ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏப்ரல் 8 தேதி தான் சென்னையிலே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓ, சென்னையில் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட் எம்ப்ளாயி. ஓ, நான் வந்து ஃபஸ்ட் சென்னையிலேயே இவர் தான் ஃபஸ்ட் எம்ப்ளாயா சூப்பர் டெய்லிக்கு? இப்போ இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ வந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 30+ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஒரு 3 மாதம் தான் இதுவும் வந்துட்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கஸ்டமர் தான் இருந்தாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-6 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 20+ 1000 கஸ்டமர்ஸ் டெய்லி வந்து சூப்பர் டெய்லியில் வந்து மில்க் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்கு. ரெகுலராக வாங்கிட்டு இருக்கு. எங்களோட மெயின் மோட்டிவ் தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மில்க் ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷான வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்பன்வீலாம் வந்து கிராசரிஸ் தான் டெலிவரி பண்ணுறோம். டெலிவரி அது வந்து நம்மளோட டெலிவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்னிங் 4 to 6:30. நீங்கள் ஃபஸ்ட்டு காலையில் பெட்டு விட்டு வேக்கப் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மில்க் சூப்பர் டெய்லி டெலிவரி பண்ணுற மில்க் வந்து நீங்கள் பார்த்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்து நீங்கள் பார்த்து கொடுத்து வேலையை பிடிக்கும். ப்ளஸ் உங்களுக்கு காய்கறி தேவையான காய்கறி ஹவுஸ் ஹோல்ஸ் எல்லாமே 6:30 வரைக்கும் உங்கள் வீட்டு வாசலில் ரெடியாக இருக்கும். நீங்கள் எழுந்து வந்து டோர் தரும்போது நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து வாசல் இருக்கும். நீங்கள் பிஃபோர் டே வந்து 9:00 வரைக்கும் ஆர்டர் பண்ணணும். 11:00 வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 6:30 உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி டெலிவரி ஆகிடும். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாரும் பட் நாங்க வந்து ஒர்க் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணி காலையில அவங்க தூங்கி போது அவங்க
வெளியில வந்து எடுக்கிற வரைக்கும் அது இருக்கிற மாதிரி கடையில போயிட்டு எப்படி இருக்கோம் அதே மாதிரி இங்க வந்து கிடைச்சிருக்கோம். வீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி, டெலிவரி சார்ஜஸ் எதுவுமே வந்து நம்ம இது வரைக்கும் கலெக்ட். ஆமா, ஆக்சுவலா வந்துட்டு இவங்க டெலிவரிக்காக எதுவும் செப்பரேட்டா சார்ஜ் எல்லாம் எதுவும் பண்றது இல்ல. இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்போம். அது மட்டும் இல்ல, இவங்க நிறைய சமயம் ஏதோ ப்ரொமோ கோட்லாம் வந்துட்டு இது பண்றாங்களாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொமோ கோட்லாம் வந்துட்டு எப்படி சார் நீங்க ப்ரொவைட் பண்றீங்களா? ஆமா, ப்ரொமோ கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேக்கிங் கேர் ஆஃப் சேல்ஸ் டீம், அவங்க தனியா நம்மளுக்கு சேல்ஸ் டீம் தனி டீம் இருக்கு. அது வந்து ப்ரொமோ கோட் வந்து வீக்லி வீக்லி மாறிக்கிறோம். ஒரே ப்ரொமோ கோடா இருக்கா? ஒரே ப்ரொமோ கோடா இருக்காது, அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், பேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். வீடியோ பாத்தீங்களா, பிடிச்சிருக்கா? இந்த டீட்டெயிலாக கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய கமெண்ட் வந்துட்டு அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனாக வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ நான் இன்னும் நல்ல பெட்டர் பெட்டராக வீடியோஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு நல்ல ஊக்கமாக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப வேல்யூபிளானது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.